சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் முதல் கிண்டி வரை 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் வாகன நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக பீக் அவர் எனப்படும் காலை மாலை வேளைகளில் பிரதான சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனையடுத்து மெரினா கலங்கரை விளக்கம் முதல் கிண்டி வரை பல்வேறு பகுதிகளை ஒருங்கிணைத்து ஓர் உயர்மட்ட சாலை அமைப்பது குறித்து 45 லட்சம் ரூபாய் செலவில் ஆய்வு செய்யப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயார் செய்வதற்கான பணிகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விரைவில் தொடங்கவிருக்கிறது. புதிய மேம்பாலம் கலங்கரை விளக்கத்தில் தொடங்கி சாந்தோம் நெடுஞ்சாலை அல்லது பட்டினப்பாக்கம் உள்வட்ட சாலை வழியாக கிரீன்வே சாலை, துர்காபாய் தேஷ்முக் சாலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மற்றும் அடையாறு ஆற்றின் வழியாக கிண்டி சென்றடையும். இதில் கலங்கரை விளக்கம் சிக்னல், கச்சேரி சாலை சிக்னல், பட்டினப்பாக்கம் சிக்னல், கிரீன்வே சாலை மற்றும் அடையாறு சிக்னல், கஸ்தூரிபாய் நகர், மத்திய கைலாஷ் ஆகிய சிக்னல்களில் வழக்கமாக நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. மாநகர பேருந்து சேவை, புறநகர் மின்சார ரயில் சேவை, மெட்ரோ ரயில் சேவை என மாநகரின் அனைத்து போக்குவரத்து சேவைகளையும் முழுமையாக ஒருங்கிணைத்து புதிய மேம்பாலத்துக்கான வரைபடம் தயாரிக்கப்படுகிறது. பாதசாரிகள், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோர், 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் தனிநபர்கள், கனரக வாகனங்களை இயக்குபவர்கள் என அனைவருக்குமான உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை நெடுஞ்சாலைத்துறை துவக்கியுள்ளது. 180 நாட்களுக்கு உள்ளாக ஒரு விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்து வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகன். ஆங்கிலத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கம் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு தமிழுக்கு முடிவுரை எழுத முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் மொழி பாடத்தில் 48,000 மாணவர்கள் தோல்வியடைந்ததாகவும் இது வரலாற்றில் முதல் முறை என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் இந்தியை யாரும் திணிக்கவில்லை என கூறிய அவர், அந்த வார்த்தையின் மூலம் ஆங்கிலத்தை திணிப்பதே திமுக அரசின் நோக்கம் என்றும் விமர்சித்தார். திமுக நிர்வாகிகள் நடத்தும் பள்ளிகளில் இந்தி இல்லை என மறுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, உதயநிதி நடிக்கும் படங்களில் வடமாநில நாயகிகள் மட்டுமே நடிப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நாயகிக்கு கூட அவருடன் நடிக்க தகுதியில்லையா என்றும் வினவினார். அவர்களுக்கு தெரியும், தமிழ் மொழியை ஊக்குவித்தால் தமிழ் மண்ணிலே இறை நம்பிக்கையை ஊக்குவிக்கின்றோம் என்று அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், கடவுளை மறுத்து ஒருவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு தமிழை மறுக்க வேண்டும், தமிழ் இல்லை என்பதை ஆக்க வேண்டும், அதற்கு பதிலாக ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் என்பது மிக தெளிவாக திமுகவினுடைய ஆரம்ப கால அரசியலில் மிக தெளிவாக ஆங்கிலத்தை புகுத்த ஆரம்பித்தார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி முன்பாக பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசு தமிழுக்கு துரோகம் இழைப்பதாக கூறி கோஷங்களை எழுப்பினர். மேலும் மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட தமிழக அரசு நடவடிக்கைகளை கண்டித்தும் ஏராளமானோர் முழக்கங்களை எழுப்பினர். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், அனைத்து மொழிகளும் நாட்டின் சொத்துக்கள் என்றும் திமுக மட்டும் அதனை உரிமை கோரக்கூடாது என்றும் கூறினார். தமிழ் மொழிக்கு பிற கட்சிகளை விட முக்கியத்துவம் அளிப்பது பாஜக என்றும், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மொழியின் உரிமைக்காக குரல் கொடுக்கவில்லை என்றும் விமர்சித்தார். செம்மொழி உங்களுடைய அப்பா தலைவர் கலைஞர் காலத்தில் வாங்கி கொடுத்தார்கள், பாரதிய ஜனதா கட்சி மறுக்கவில்லை, அதில் இரண்டு கருத்துக்கு இடமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, செம்மொழி அலுவலகம் இழுத்து மூடப்பட்டதற்கு நீங்கள் செய்த நடவடிக்கை என்ன? இந்நிலையில் கோவையில் நடந்தது மனித வெடிகுண்டு தாக்குதல் என
பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தினுடைய வரலாற்றிலே தமிழக மண்ணிலே நடத்தப்பட்ட முதல் சூசைடு பாம் கோயம்புத்தூரில் நடந்திருப்பது. இதுவரை தமிழகத்தில் சூசைட் பாம் நடக்கல, முதல் சூசைட் பாம். தமிழ்நாடு, கேரளா, தெற்கு ஆந்திராவில் நாளை மறுநாள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும், நவம்பர் 4 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் கூறினார். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். படிப்படியாக வரும் தினங்களில் இந்த மழை அதிகரிக்கக்கூடும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 45% இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கு. நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்து மழை கிடைத்தது வந்து 47 சென்டிமீட்டர், இயல்பு அளவு 32 சென்டிமீட்டர், 45% இயல்பை விட அதிகம். இந்நிலையில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் கைதான 6வது நபர் வெடிப்பொருட்களுக்கான வேதிப்பொருட்களை அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வணிகத்தலங்கள் மூலமாக வாங்கியது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த 23 தேதி அதிகாலையில் நிகழ்ந்த கார் வெடிப்பில் உயிரிழந்த ஜமீஷா முபீன் என்பவரின் பெரியப்பா மகனான அப்சர்கான் என்பவரிடம் கடந்த 2 காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் லேப்டாப் ஒன்று கைப்பற்றப்பட்டதை அடுத்து அப்சர்கான் உடனடியாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் பிளிப்கார்ட் மற்றும் அமேசான் ஆகிய ஆன்லைன் வணிகத்தலங்கள் மூலமாக அவர் வெடிப்பொருட்களுக்கான வேதிப்பொருட்களை வாங்கியது தெரியவந்துள்ளது. அதன்படி பொட்டாசியம் நைட்ரேட், அலுமினியம் தூள், சல்பர் மற்றும் சார்கோல் போன்ற நாட்டுவெடி தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருட்களை அப்சர்கான் ஆன்லைனில் வாங்கியுள்ளார். 23 தேதி நடந்த வெடி சம்பவத்தில் சேதமடைந்த கார் வழக்கமாக அப்சர்கானின் வீட்டின் அருகில் நிறுத்தப்படும் என்றும், சம்பவத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு வரையிலும் அந்த கார் அவரது வீட்டின் அருகேயே இருந்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஏற்கனவே 5 உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைப்பது மிக தவறான முடிவு என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், காவல்துறையின் விசாரணை நிறைவடைவதற்கு முன்பாகவே வழக்கை என்ஐஏவிடம் ஒப்படைப்பதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு உடையதாக கூறப்படும் நிலையில் கோவை கார் வெடிப்பு தொடர்பாக என்ஐஏ அமைப்பு விசாரிப்பதே சரியானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதத்தின் பெயரால் பயங்கரவாதத்தை கையில் எடுப்பது ஏற்புடையதல்ல என்றும், பாஜக அறிவித்துள்ள கடையடைப்பின் நோக்கம் என்னவெனவும் வினவினார். வேற என்ன கோரிக்கையை வைத்து அவர்கள் கடையடைப்பு நடத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. கடையடைப்பின் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க அவர்கள் கருதுகிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது.